எனவே கண்டா வந்து சாப்பாடு படைக்கும் பொழுது அந்த பன்னிக்கறியை ஏற்றுக்கொண்டு நான் அந்த பன்னிக்கறியை உண்கிறேன் என்று சொல்லியிருப்பார், தெரியவில்லை. அது பன்னிக்கறியோ மஷ்ரூமோ என்னமோ என்ன ஆனது என்றால், அதை சாப்பிட்டு விட்டு பாருங்கள், ஞானிகளுக்கு தெரிந்திருக்கிறது, வந்து வைக்கிற சாப்பாட்டினால் எனக்கு மரணம் நிகழப்போகிறது, இது என்னோடு போகட்டும், மற்றவர்களுக்கு வேண்டாம் என்பதனால் அவர்களை அழைத்து இந்த சாப்பாட்டை எனக்கு மட்டும் மெய்கள் மிச்சம் இருப்பதை மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிடுங்கன்னு சொல்லிட்டு புத்தர் சொல்லியிருக்கிறார். அந்த சாப்பாடு சாப்பிட்டார், வந்து நாலு நாள் புத்தர் வந்து எப்படி இருந்த, வயசு 80, அவருடைய 80வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அதுக்கு தான் வந்துட்டு இந்த கண்டா அப்படிங்கிற இந்த இரும்பு குள்ளன் அவரை கூப்பிட்டு, அது எப்பனா விசாக பௌர்ணமி அன்னைக்கு, அதை தான் புத்த பூர்ணிமான்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. உலகம் பூரா அவருடைய பிறந்த நாளும் அதுதான், இறந்த நாளும் அதுதான், அவர் ஞானம் பெற்ற நாளும் அதுதான். அது அந்த பௌர்ணமி அன்று அவருடைய பிறந்த நாள், 80வது பிறந்த நாள் அன்னைக்கு இவர் கூப்பிட்டு அந்த சாப்பாடு போடுறார். அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்து அடுத்த 4 நாள், அதாவதுங்க எனக்கு அது படிக்கும்போது அதை எப்படி போட்டிருந்துச்சு அப்படின்னா, வாந்தியும் வைத்தாலயமாக கிடந்தார் புத்தர். நான் அப்படியே சொல்கிறேன், புத்தர் 4, எவ்வளோ பெரிய மகான்கள், நான் நிறைய மகான்களை நான் பார்க்குறேன், நிறைய மகான்களுடைய மரணம் அப்படியே நம்மளால் தாங்கிக்க முடியாத மரணமாகத்தான் இருக்கிறது. வாந்தியும் வைத்தாலயமாக 4 நாள் புத்தர் படுத்த படுக்கையிலேயே கிடந்து, அப்பொழுதே அவர் சொல்லிவிட்டார், இது என்னுடைய மரணத்தருவாய் என்று தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைத்து, என்னுடைய நேரம் வந்துவிட்டது, நான் சமாதி நிலைக்கு நான் செல்லப் போகிறேன், உங்களுக்கெல்லாம் பாருங்க ஒரு குரு, உங்களுக்கெல்லாம் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா கேளுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அவர்கள் எல்லாம், இல்லை சுவாமி எங்களுக்கெல்லாம் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு கதாபாத்திரத்தை இந்த இடத்தில் நான் அறிமுகம் செய்கிறேன், நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் சொல்லணும், ஆனந்தா என்கிற கதாபாத்திரத்தை கடைசியில் அறிமுகம் செய்து, அவர் என்ன ஒரு கதாபாத்திரம் என்று நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று இருந்தேன், இப்பொழுதே நான் அறிமுகம் செய்கிறேன். ஆனந்தா என்பவர் குருவுடைய தலைமை சீடர், புத்தருடைய தலைமை சீடர். அந்த ஆனந்தா அழுகிறார் புத்தருடைய மரணப்படுக்கையில் அழுகிறார். புத்தர் சொல்கிறார், அழுகாதே, எதற்கு அழுகிறாய், இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் அல்ல என்பதனால் அழுகாதே கண்ணா என்று அவரை தேற்றுகிறார். அந்த 4 நாட்கள் முடிந்தவுடன் புத்தர் மரணமாகிறார். தன்னுடைய 80வது வயதில் புத்தர் மரணமாயினார் என்கிற விஷயம் உலகம் பூராவும் பரவுகிறது. அப்படியே புத்தருடைய அத்தியாயம் 483 வருடம் என்றும், 400வது வருடத்திலோ என்றும் 2 வருடங்களை சொல்லி இந்த வருடத்தில் புத்தர் மரணமாகிறார், மன்னிக்கவும் சமாதி நிலை அடைகிறார் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நான் ஆனந்தா, புத்தருடைய வாழ்க்கையை பற்றி பேசும்பொழுது இந்த ஆனந்தா என்கிற கதாபாத்திரத்தை பற்றி கொஞ்சமாவது சொல்லவில்லை என்றால் அது ஒரு நிறைவு அடையாது. இந்த ஆனந்தாங்கிறது யாருன்னா, புத்தருடைய சித்தப்பா பையன், புத்தருடைய அப்பா இருக்கார் சுத்தோதனர், அவருடைய தம்பி மகன் தான் ஆனந்தா. ஆனால் புத்தருக்கும் இந்த ஆனந்தாவுக்கும் எவ்வளோ வயசு வித்தியாசம் அப்படிங்கிறதே நிறைய ஆராய்ச்சி இருக்குது. ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தான் இல்லை, ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் ஜாஸ்தி. 29வது வயசில் புத்தர் அரண்மனையை விட்டு செல்லும்போது தான் சித்தப்பாவுக்கு குழந்தை பிறக்குது. அதுதான் வந்துட்டு இந்த பையன் தன்னுடைய அண்ணன் பெரியப்பா பையன் இப்படி வந்துட்டு துறவியாக போனதை பார்த்துட்டு அவ்வளவு காதல் உண்டு இந்த ஆனந்தா புத்தரிடம் வந்து சேர்ந்தார். இப்படியெல்லாம் வந்துட்டு இந்த வயசு வித்தியாசம் என்பதை பல வகையில் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம், புத்தர் இறந்து 20 வருடங்கள் கழித்து, 20 வருடங்கள் அந்த சேவையை, புத்த மதத்தை வளர்ப்பதற்கான சேவையை செய்துவிட்டு நிறைய கவுன்சில் எல்லாம் பண்ணியிருக்கிறார் ஆனந்தா. அதற்கு பிறகு ஆனந்தா இறந்திருக்கிறார் எனும் பொழுது எனக்கு குழப்பமாகவே இருக்கிறது. இருவருக்கும் ஒரே வயதாக இருக்குமா, இவருக்கு 80 வயது இருக்கும்பொழுது இவருக்கும் 80 வயதாக இருக்குமா என்று. இந்த ஆனந்தா என்பவர் சித்தப்பா பையன், புத்தருடையே இருந்திருக்கிறார். புத்தருக்கு நிறைய சீடர்கள். இந்த சீடர்களில் புத்தர் அப்பப்போ தனக்குன்னு ஒரு பர்சனல் செக்ரட்டரி, பர்சனல் அட்டண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை மட்டும் அப்பப்போ வச்சுக்கிட்டே இருந்திருப்பார். ஒரு கட்டத்தில் புத்தருடைய 55வது வயசில், இந்த சம்பவம் நடந்தது புத்தருடைய 55வது வயசில். ஒரு கட்டத்தில் 55வது வயசில் புத்தர் வந்துட்டு
இல்லை இந்த மாதிரி வந்துட்டு என்னோடய பிஏவை நான் மாற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு 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 ஒரு நிரந்தர பிஏ கடைசி வரைக்கும் அவர் தான் இருக்கணும், அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கிறது சரி நல்லா இல்லை அப்படின்னு பேசுகிறார் சீடர்கள்கிட்டன்னு பேசுகிறார். அப்போது ஒவ்வொரு சீடரும் வந்துட்டு ஐயா உங்களை பற்றி நான் வந்துட்டு எனக்கு இது தெரியும் அது தெரியும், இந்த அரசியல்வாதிகள் தேர்தல் சமயத்தில் வாக்குறுதி சொல்வார்களே அது போன்று ஒவ்வொரு சீடரும் இந்த மாதிரி பேசுகிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் உங்களுடைய பிஏவாக இருக்கிறதுக்கு அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லும்போது இந்த ஆனந்தா என்பவர் கையை கட்டிக்கொண்டு அப்படி அமைதியாக இருப்பதை புத்தர் கவனிக்கிறார். புத்தர் கேட்கிறார், என்ன ஆனந்தா அமைதியாக இருக்கிறாயே, நீ எதுவும் சொல்லவில்லையா என்று சொன்னபோது ஆனந்தா சொன்ன பதில், உங்களுக்கு தெரியாதா யாரை தன்னுடைய பிஏவாக எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா, நான் பேசி என்ன என்று சொன்ன அந்த பதிலிலேயே ஆனந்தாவை பர்சனல் அட்டண்டண்டாக எடுத்துக்கொண்டார். முதல் கண்டிஷன் புத்தர் பாருங்க அதாங்க புத்தர் முதல் கண்டிஷன் அந்த 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 இடத்துலயே அத்தனை பேர் மத்தியிலையுமே வச்சு முதல் கண்டிஷன் ஆனந்தாவை பார்த்து புத்தர் போட்டது, நீ என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி ஆவதன் மூலமாக என்னிடமிருந்து எந்த விதமான மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் அதாவது எந்த விதமான பொருள் சம்பந்தப்பட்ட பயன்பாடுகளையும் எதிர்பார்த்து விடக்கூடாது, இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், என்ன விதமான பலனையும் என்னிடமிருந்து எதிர்பார்த்துறாரு. இப்போ பாருங்கள் யாராவது ஒரு ஒரு பெரிய எம்பியுடைய அசிஸ்டண்ட்டு செக்ரட்டரி பியூனு பிஏ அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அவர்கிட்ட வந்துட்டு கொடுறா காரியத்தை முடிச்சு கொடுக்குறேன் ஒரு 10,000 கொடுறா ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவேன்டா சைன் தான் வாங்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ என் மூலமாக எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்கக்கூடாது என்று ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறார். ஏனென்றால் நான் என்ன யோசிச்சு பார்க்குறேன், மற்றவர்கள் அனைவரும் புத்தரை சந்தேகித்து விடக்கூடாது, இவங்க சித்தப்பா பையன் இவங்க தம்பி பிஏன்னு எடுத்துக்கிட்டாங்க இந்த ஆசிரமத்தில் இவங்களே வாழ்க்கை, இந்த மாதிரி ஒருவர் கூட நினைத்து விடக்கூடாது என்பதற்காக இப்படி கண்டிஷன் போட்டு எடுத்திருக்கிறார். அதை அப்படியே ஒவ்வொரு நொடியும் இவரும் கடைபிடித்திருக்கிறார் ஆனந்தாவும் கடைபிடித்திருக்கிறார். அந்த பிஏ அந்த பர்சனல் அட்டெண்டன்ட் அப்படிங்கிறவருடைய வேலை என்ன அப்படின்னா, இவருக்கு தண்ணி தேவைப்பட்ட தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது, சாப்பாடு தேவைப்பட்ட சாப்பாடு கொடுக்கறது, கூட்டி மொழுகிறது கழுவி விடுறது எல்லாமே எல்லா பணிவிடைகளையுமே செய்து விடுவது அந்த வேலை தான் பர்சனல் அட்டெண்டன்ட். அன்று முதல் 25 வருடங்கள் 55 வயசுலேருந்து 80வது வயசில் புத்தர் மரணம் ஆகிறார். நான் யோசித்து பார்க்குறேன், ஆனந்தாவுக்கும் புத்தாவுக்கும் ஒரே வயதாக இருந்தால் 80 வயதில் புத்தர் 80வது வயது இருக்கும் பொழுது ஆனந்தாவுக்கும் 80வது வயது ஒருவேளை இருந்திருந்தால் அந்த 80 வயதில் தன்னுடைய குருவுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நான் யோசித்து பார்க்கிறேன், ஒருவேளை அப்படி இல்லை என்றால் கூட ஒரு 25 வயசு கம்மியானவராக இருந்தால் கூட 60 வயசு 55 வயசு அப்படிங்கிற வயசில் கூட என்னங்க சாதாரண வயசு அதுவும் ஒரு முதுமை பருவம் தான், அந்த வயதில் கூட புத்தருக்கு வந்து சேவை செய்திருக்கிறார் எனும் பொழுது ஆனந்தாவை நான் மிகப்பெரிய ஆன்மாவாகத்தான் பார்க்கிறேன். இன்னும் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் ஆனந்தாவுடைய அந்த அந்த ஒரு தன்மையை நான் உங்களிடம் விளக்குகிறேன். புத்தருடைய வளர்ப்பு தாயார் புத்தர் பிறந்த அன்னைக்கேவோ இல்லட்டினா ஒரு ஒரு வாரம் கழிச்சோ ஒரு 10 நாள் கழிச்சோ அந்த 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 காலம் சரியாக சொல்லப்படலை, புத்தர் பிறந்த உடனே அன்னைக்கேவோ இல்லட்டினா ஒரு வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ புத்தருடைய உண்மையான தாயார் மாயாதேவி இறந்து போகிறார் என்பது வரலாற்று பதிவு. அதற்கு பிறகு அவங்களோட தங்கை எடுத்து வளர்த்தார் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. புத்தருடைய வளர்ப்பு தாயார் புத்தரை பார்ப்பதற்கு வருகிறார், வந்து ஒரு காவி உடை புத்தர்கிட்ட கொடுக்குறாங்க. ஐயா என்னை பெற்ற ராசா இருந்தாப்பா உனக்கு ஒரு சட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவி உடையை கொடுத்து என்ன கிழிஞ்சு போயிருக்கும் அழுக்காக இருக்கும் இது ஒரு புது சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் போட்டுக்கோன்னு கொடுக்கும்போது புத்தர் என்ன சொன்னார் தெரியுமா, எங்களுடைய ஆசிரமத்தில் எல்லோருடைய உடையும் ஒன்றே, அந்த 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 கவுன்சிலில் போயிட்டு இந்த உடையை கொடுத்துருங்க அவங்க அதை பராமரிப்பாங்க, எனக்கு ஒரு உடை கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து நான் வாங்கிப்பேன், இதில் எனக்குன்னு ஸ்பெஷல்னு ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரியான ஒரு தப்பான உதாரணமாக நான் என்னை முன்னிறுத்தி கொள்ள விரும்பவில்லை என்று சொன்ன பொழுது ஆனந்த குறுக்கிட்டு, சார் சார் என்ன சார் என்ன எதுக்கு போதும் சார் கொஞ்சம் நம்ம அம்மா பாவம், நீங்கள் மற்ற சிஷ்யர்களுடைய மனம் உடைந்து விடக்கூடாது என்பதற்காக இவ்வளவு யோசிக்கிறீர்கள், என்னதான் இருந்தாலும் நம்மை வளர்த்த தாயார்
இப்பொழுது நீங்கள் அதை வாங்கி அந்த கவுன்சிலிங் கவுன்சிலில் கொடுத்துவிட்டு இங்கே நீங்கள் அம்மாவை என்னதான் பராமரித்து அனுப்பினாலும் அம்மாவுடைய மனது புண்பட்டு செல்லும். நான் கொடுத்ததை வாங்கிக்கல, இப்போ இந்த ட்ரெஸ்ஸு என் பிள்ளைக்கு போய் சேருமோ இல்லை யாரோ உடுத்திக்க போகிறாங்களோ, என் கைப்பட நான் கொண்டுட்டு வந்தேன், அதை வச்சுக்கிட்டு கடைசியில் என்னோட இருக்கிற ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போனால் பின்னாடி நான் வாங்கிக்கிறேன், அது எங்களுடைய அடுக்க இறையில் இருக்கும் என்று சொல்கிறாரு என்று மனமுடைந்து அம்மா செல்வாரு. என்னங்க ஐயா என்று ஆனந்தா சொன்னபோது புத்தர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஓகே சரியம்மா கொடுங்கள் என்று அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு அம்மாவை கொஞ்ச நாள் வச்சிருந்து அன்போடு அம்மாவை பராமரித்து அம்மாவை அனுப்பிவிட்டார் என்கிற இந்த செய்தி புத்தருடைய வரலாற்றில் இருக்கிறது. ஆனந்தா என்பவர் புத்தருடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக போகிறார். பெருமக்களை நான் நிறைவு செய்கிறேன். புத்தர் என்பவரை மகான்களின் வாழ்க்கை என் அலசல் என்பதில் நான் உச்சபட்ச நிலையில் முதல் இடத்தில் வைப்பதற்கு காரணம் உங்களிடம் சொல்லியே ஆக வேண்டும். புத்தர் எனக்கு தெரிந்த பொய்க்கலப்பு இல்லாமல், ஆன்மீகத்தில் பொய்க்கலப்பு இல்லாமல், ஆன்மீகத்தில் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நானும் ஒவ்வொரு நொடியும் யோசித்து யோசித்து வாழ்கிறேன். அப்படி ஒருவேளை எனக்குள் பொய்க்கலப்பு வந்தால் கூட பின்னாடி திருத்திக் கொள்ளலாம் திருத்திக் கொள்ளலாம் என்று வாழ்கிற பொழுது 2500 வருடங்களுக்கு முன்பு புத்தர் என்கிற ஒரு மகான் எந்த விதமான பொய்க்கலப்பும் இல்லாத ஒரு மென்மையான ஆன்மாவாக, அம்மா அப்பாவிடம் சொல்லிவிட்டு கூட வர முடியாத ஒரு மென்மையான ஆன்மாவாக புத்தர் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி அரண்மனைக்கு மனைவியையும் தன் மகனையும் பார்ப்பதற்கு செல்கிறார். இதையெல்லாம் சொல்ல வேண்டும், நான் முடிக்கிற நிலைக்கு வந்துவிட்டேன். அவர் ஒரு மென்மையான ஆன்மா என்பதை நான் சொல்வதற்காக நான் சொல்கிறேன். மனைவி வசைபாடுகிறான், விட்டுட்டு கல்யாணமாகி 8 வயசு குழந்தை, என்னை விட்டுட்டு நீ போயிட்ட, அப்படி இப்படின்னு புத்தரை போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி கட்டுறேன். புத்தர் சிரித்து கொண்டே இருக்கிறார். சிரித்து கொண்டு சரி சரி தீரு, உன் மகன் இவனுக்கு நீ என்ன கொடுக்க போற, நீ ஒரு ராஜாவா இருந்தா அந்த ராஜ்யத்தை நீ கொடுக்கலாம், இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு என்று சொன்ன போது புத்தர் தன் கையில் இருந்த பிச்சை பாத்திரத்தை தன் மகனிடம் கொடுத்து இதுதான் என்கிட்ட இருக்கு, வேற என்ன இருக்கு. இப்படி ஒரு மென்மையான ஒரு குருவை இந்த உலகம் பெற்றதற்கு நாம் இந்த உலகத்தில் 2500 வருடங்களுக்கு முன்பு நாம் பாக்கியம் செய்திருக்கிறோம். அண்ட சராசரம் நிர்ணயித்திருக்கிறது, பரவாயில்லை, மக்கள் பாக்கியம் செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு ஒளியை நாம் அனுப்பிவிடுவோம், அந்த ஒளி இந்த உலகத்திற்கு சென்று துறவு என்கிற விஷயத்தை பரப்பட்டும் என்று அந்த பிரபஞ்சம் அந்த ஒளியை அனுப்பி வைத்திருக்கிறது என்றுதான் நான் ஒரு முடிவுக்கு வருகிறேன். பெருமக்களே, நான் புத்தரை முதல் நிலையில் வைக்கிற முதல் காரணம் துறவறம் என்கிற விஷயத்தை இந்த உலகிற்கு தலைமேல் தூக்கி வைத்து கொண்டு சொன்ன ஒரு மிகப்பெரிய பேரொளி புத்த பெருமான்.